இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க சொத்து, எத்தனை கோடி சம்பாரித்தாலும் அந்த சொத்தை நீ வந்து நீ அழிச்சிடலாம். எத்தனை கோடி சம்பாரித்தாலும் அந்த சொத்தை நீ அழிக்கலாம், அத்தனை கோடி நீ சம்பாதிக்கலாம், இல்லை சம்பாதிக்காமல் கூட நீ வாழ்க்கையில் விட்டுறலாம். ஆனால் மனசனாக வாழ்ந்துக்கிட்டு இருப்ப, மனசனாக வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. ஆனால் 13 வயசில் ஆண்டவன் விந்தை உற்பத்தி பண்ணுறது, 25 வயசுவர்களும் சேர்த்து வச்சுக்கடா, 13 வயசில் விந்து உற்பத்தி ஆகுது, 25 வயசுலையும் சேர்த்து வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி விந்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாரு உனக்கு. அந்த விந்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது நீ வந்து உனக்கு நடவுட பாவனை, ஓடி ஆடி வேறு தெம்பு, உற்சாகம், மகிழ்ச்சி, இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு விந்து கட்டுப்பாடு பண்ணி அதில் கற்பனைகளை உற்பத்தி பண்ணி உனக்கு பேர் சொல்ல பிள்ளையோடு ஆண்டவன் கொடுக்குற விந்தை 25 வயசு, 35 வயசு, 45 வயசு, 55 வயசு, 65 வயசு, 65 வயசு, அந்திம காலத்தில் நீயும் மனைவியும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு நடவட பாவனையோட கோயில் குளத்துக்கு கையை கோத்துக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறான் விந்தை. படுபாவிங்க, படுபாவிங்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? படித்தவனா நீ பெரிய ஆளாகி போயிடுவியா? சொல்லு, நீ படித்தவனா பெரிய ஆளாகி போயிடுவியா? உனக்கு விவரம் தெரியலன்னு தானே தாத்தா இதை சொல்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை முறை விந்தை வேஸ்ட் பண்ணுற, நீ யோசனை பண்ணி பாரு. என் நண்பன் சொன்னாங்கிற, கேள்பொருள் சொன்னாங்கிற, இந்த நிகழ்ச்சி பார்த்தேன், செல்ஃபோனில் இந்த நிகழ்ச்சி பார்த்தேன், ஏண்டா படுபாவீங்களா படுபாவீங்களா இந்த சத்தம் வீண் பண்ணி தொலைகிறீங்க. தமிழ்நாட்டில் இந்த சித்த வைத்தியத்தில் இந்த விந்து நஷ்டத்தை மட்டும் என்ன தவிர தமிழ்நாட்டில் சொல்கிறதுக்கு எவனுக்குமே தகுதி கிடையாது. எந்த சித்த மருத்துவனுக்கும் படிச்சுட்டு வர சித்த வைத்தியனுக்கும் தகுதி கிடையாது. படிக்காமல் சித்த வைத்தியம் செஞ்சுருக்கவனுக்கும் தகுதி கிடையாது. ஏன்னா அனுபவ படிப்பு அந்த அளவுக்கு இருக்குது தாத்தாக்கு. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு விந்த செலவு பண்ணிக்கிட்டே போவீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு முறை தப்பு செய்கிற, 2 முறை தப்பு செய்கிற, 1 வருஷம் தப்பு செய், உனக்கு பிரச்சனையே கிடையாது. 1 வருஷம் தப்பு செஞ்சேன்னா இதில் வந்து பிரச்சனையே கிடையாது. உன்னை அழகாக லட்டு மாதிரி காப்பாற்றி கொடுத்துடலாம். 2 வருஷத்துக்கு மேலே நீ தப்பு செய்கிறேன்னு வச்சுக்க, 2 வருஷத்துக்கு மேலே நீ தப்பு செய்கிறோன்னே உன்னை என்ன பண்ணும்? அங்கவைங்கள்லேருந்து எல்லா சத்தும் குறையுது. அதுக்கு பேர் தான் நரம்பு தளர்ச்சிக்கிறாங்க. பைத்தியகாரத்தனமாக, முட்டாள்தனமாக, கேணத்தனமாக, வெறித்தனமாக, எதுக்கடா அந்த தப்பு செய்கிறீங்க? நண்பன் சொன்னால் தப்பு செய்வேன், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னால் தப்பு செய்வியா? பைத்தியகாரனுங்க, பைத்தியகாரங்கனுங்க, நீங்கள் வாழும் காலம் இன்னும் எவ்வளோடா இருக்குது? சொல்லு, நீங்கள் வாழும் காலம் இன்னும் எவ்வளோ இருக்குது? அதுக்குள்ளே உங்கள் செஞ்சு விந்தெல்லாம் அழிச்சு முடிச்சுவீங்களா? சொல்கிறதுக்கு ஆள் இல்லைடா, உங்களெல்லாம் திருத்தத்துக்கு ஆள் இல்லை தமிழ்நாட்டில். 18 சித்தர்களும் ஞானிகளும் என்ன சொல்லி வச்சுருக்காங்க? இந்த வியாதியை வந்து குணப்படுத்தி கொடுத்துடலாம், இந்த வியாதி குணப்படுத்த முடியாதுன்னு கிடையாது. வருங்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சொந்தங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு குட்டிச்சவராகி ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாமல் சின்ன பண்ணம் அடைய போகிறாங்க அப்படிங்கிறதுனால 18 சித்தர்களும் ஞானிகளும் அந்த காலத்திலே இந்த பாடலை பாடி வச்சுருக்காங்க. எந்த மாதிரி பாடலை பாடி வச்சுருக்காங்க தெரியுமா? சொல்லு. அந்தளவு விந்தில் இருக்க நஷ்டத்தை பண்ணிவிட்டால் இவனுங்க வாழ்க்கை வீணாக போயிடுமே, நம்ம தமிழ்நாட்டு சொந்தங்கள்லாம் நாளைக்கு பின்னாடி சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு வரமாட்டானுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் மூலிமா இந்த இதை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு விவரங்களை சொல்லி, மூலிகை ரகசியங்களை சொல்லி, அதனுடைய பத்தியத்தை சொல்லி, மருந்து தயாரிக்கும் முறைகளை சொல்லி, அது எந்த மாதிரி சாப்பிட்ணும், எந்த மாதிரி வயசுள்ளவங்க சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி வச்சு ஆண்டவன் கொடுத்துருக்கிற படைப்பில் இருந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்தது தான் என் முப்பாட்டனார் முத்துலிங்கம் சாமியிலேருந்து என் பேரன் சிவராஜ் சிவிகானவர்களும் இதை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால தான் என்ன இவ்வளோ சண்டை போட்டு பேசுகிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு சொந்தங்கள் அத்தனை பேரும் என் மேலே உயிரை வச்சுருக்காங்க. சேலம் சிவராஜ் தாத்தா மேலே உயிரை வச்சுட்டுருக்காங்க, அன்பை வச்சுட்டுருக்காங்க, பாசத்தை வச்சுட்டுருக்காங்க. எந்த நேரம் பார்த்தனாலும் பாரு, தாத்தா 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 தாத்தா. தமிழ்நாட்டில் எத்தனை பேர்த்துக்கடா இது கிடைக்கும், யோசனை பண்ணி பாருங்கள். யோசனை பண்ணி பாருங்கள், அதுலேயே எத்தனை பேர்த்துக்கு இந்த தாத்தான்னு உரிமை கிடைச்சிருக்கோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தனு கிடைக்கும், 2 பேர்த்துக்கு கிடைக்கலாம். தமிழ்நாடே பூரா என் பேர பசங்களும் சரி, மகன் போட்ட வாலிபர்களும் சரி, இன்றைக்கி ஃபோனை எடுத்துட்டால் போதும், காலையில் 5 மணியிலேருந்து இல்லை, விடிய 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 எனக்கு ஃபோன் வர்றது பார்த்தீங்கன்னா, தாத்தா 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 தாத்தான்னு இந்த யாருக்கிட அந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். நான் என்ன அப்படி தூக்கி கொடுத்துட்டோம் உங்களுக்கு? என்ன தூக்கி கொடுத்துட்டேன்? சொத்தியாக தூக்கி கொடுத்துட்டேன் இல்லையே. இந்த சித்த வைத்தியத்திற்கு மூலிகை ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வரணும்னு சொல்லியிருக்கேன். இது பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயமா? அது விந்த செலவு செய்யாதரா, செலவு செய்யாதரா, கொஞ்சோண்டு வெள்ளையாக போகுதுன்னு தொடச்சி தொடச்சி போடுற, தொடச்சி தொடச்சி போடுற, கற்பனை பண்ணுற, உலகத்தில் அப்படியே ஒரு பெண்ணை நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணுற, அப்படியே பறக்கிற, இப்படி பறக்கிற, அப்படி பறக்கிற, இந்த மாதிரி பறக்கிற, என்னத்துக்கடா பறக்கிற ஒரு பெண்ணை நினச்சிக்கிட்டு பகலில் பூரா பெண்ணை பற்றி நினைப்பேன். நைட்டு போய் படுத்துருக்கும் போது, ஐயோ இந்த பெண்ணை பார்த்தமே இப்படி இருக்கிறாளே, அப்படி இருக்கிறாளே, இந்த மாதிரி உட கொடுக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி உடல் வைக்கணும், இந்த மாதிரியெல்லாம் அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கணும் கற்பனை பண்ணுறீங்க. படுபாவி படுபாவி என்னத்துக்கடா கற்பனை பண்ணுற, கேட்குற பதில் சொல்லு. அந்த மாதிரி ஒரு பெண்ணை நினச்சிட்டு நைட்டில் எதுக்கு கற்பனை பண்ணுற நீ? உன் வாழ்க்கை என்னளவுக்கு வீணாகிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு?
கற்பனை பண்ணுறிய, ஒரு பெண்ணை பார்த்தோன்னே கற்பனை பண்ணுறிய. படுபாவி அதில் விந்து வெளியாகுதில்ல, 3 மணிக்கு 4 மணிக்கு விந்து வெளியாகிடுதில்ல உனக்கு, வெளியாகுதா இல்லையா? அந்த மாதிரி வெளியாகிற விந்து நீ அந்த பெண்ணை பார்க்கும்போதே, ஐயோ என் அம்மா மாதிரி இருக்காளே, என் தங்கச்சி மாதிரி இருக்காளேன்னு நினச்சினா, படுபாவி படுபாவி அந்த மாதிரி நினச்சினா உனக்கு ஒரு சொட்டு விந்து தூக்கத்தில் வெளியாகுமாடா? சிறுநீரில் வெளியாகுமா சொல்லு, தூக்கத்தில் வெளியாகுமா சிறுநீரில் வெளியாகுமா? வெளியாகாது, ஒரு முறை கூட வெளியாகாது. அப்போ விந்து தூக்கத்தில் சிறுநீரில் மலத்தில் போகலை அப்படின்னா உன் உடம்பு வந்து கட்டுக்கோப்பாக வந்துகிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நீ தப்பு செஞ்சுக்கிட்டே போறியே, இது வந்து நீங்கள் என்னத்துக்கு? உங்களை வந்து குத்தம் சொல்லியே தப்பு இல்லைடா, என் மகன் போன்ற வாலிபர்களையும் என் பேர பசங்களையும் குத்தம் சொல்கிறதுல தப்பே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இது இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு வந்து ஆங்கில மருத்துவம் செய்கிறாங்க இல்லையா, இந்த உடற்கூறெல்லாம் மாத்துறவங்க மற்றவங்க எல்லாத்தையுமே கையெடுத்து கும்பிடலாம், கையெடுத்து கும்பிட்டு அவங்க எல்லாத்தையும் வணங்கக்கூடிய அளவுக்கு கடவுளுக்கு நிகராக வணங்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்கெல்லாம் அந்தளவு சிகிச்சை பண்ணி நம்மளை காப்பாற்றி கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க, சந்ததியினரை காப்பாற்றுறாங்க. ஆனால் அதே படிப்பில் MBBS படிச்சுட்டு வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புடம்போட்ட தங்கம் புடம்போட்ட தங்கமாக நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு நான் வாழ்த்துறேன் நான், இந்த 76 வயசில் அவங்களாம் கையெடுத்து கும்பிட்டு வாழ்த்துறேன் நான் இந்த மாதிரி. ஆனால் ஒரு சில ஆளுங்க இருக்கானுங்களே தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடாக பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு வாலிபர்கள் வாழ்க்கையை, டேய் நீ கைப்பலத்தில் செய்டா, எத்தனை முறை வேணுமாலும் செய்டா, ஒரு முறை செய்யாத, 2 முறை செய், 10 முறை செய். ஏன் அப்படின்னாக்க, மேகம்னு இருந்தால் மழை பொழிய தான் செய்யும், வாயின்னு இருந்தால் எச்சி வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்தாளுக்கு இன்னும் தெரியல, கடலுன்னு இருந்தால் அலை இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத அது சொல்ல தெரியல அந்தாளுக்கு. யாருக்கு? செக்ஸாலஜி மருத்துவருக்கு. சென்னையிலேருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற வருங்களும் இந்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க, கைப்பழக்கத்தில் செய்யடா தப்பு இல்லைடா, எத்தனை முறை வேணுமானு செய் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 முறை செய், 3 முறை செய். சித்த வைத்தியர் சொல்கிறதுலாம் தவறு, அவங்கெல்லாம் சொல்கிறத கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் வந்து யூடியூப்பில் போய் பாருங்கள், நான் சொல்கிற நிகழ்ச்சி அத்தனையும் அப்படியே இருக்குது. அந்த மாதிரி அந்த மருத்துவர் சொல்கிறத நம்பினோன்னே இவங்க என்ன பண்ணானுங்க, என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும், நீங்கள் தான் எதுக்குமே அறிவு இல்லாமல் இருக்கிறீங்களே, சிந்தனை இல்லாமல் இருக்கிறீங்க, படிச்சிருந்து முட்டாளாக இருக்கிறீங்களே, படிச்சிருந்த முட்டாளாக இருந்துக்கிட்டு அந்த ஆங்கில மருத்துவரை வந்து விந்து செலவு செஞ்சால் நஷ்டம் இல்லை தப்பு இல்லைன்னு சொன்னதுக்காக பைத்தியகாரத்தனமாக முட்டாள்தனமாக கேணத்தனமாக வெறித்தனமாக ஏண்டா போகிறீங்க, அங்கே எதுக்கு அவங்ககிட்ட போகிறீங்க? தமிழ்நாட்டில் பிறந்த சித்த வைத்தியம், தமிழ்நாட்டில் வளர்ந்த சித்த வைத்தியம், தமிழ்நாட்டில் ஆளாய் வந்த சித்த வைத்தியம் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வந்தது, அந்த செக்ஸாலஜி மருத்துவம் என்னடா தெரியும்? கற்பூரத்துக்கு தெரியுமா? கற்பூர வாசனை தெரியுமா அவங்களுக்குலாம்? தெரியாது. அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் தேடி ஓடுறீங்க, அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்கன்னு தப்பு செய்கிறேன். இன்றைக்கி சென்னையில் யூடியூப்பில் இருந்து இங்கே மதுரையிலேருந்து 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்திருந்தாங்க, ஒரு விஷயமா வேறு ஒரு விஷயமா இங்கே வந்திருந்தாங்க. சென்னையில் வந்து பெரிய அதிகாரியாக இருக்காங்க, அவங்க பேரை நான் சொல்லக்கூடாது. ரெண்டு பேருமே ஏன் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு படிப்பின மையங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ரெண்டு பேரும் என்கிட்ட ஆஃபீஸில் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்து பல வருஷமாக இந்த சித்த வைத்தியத்தில் பலகீனத்தை வந்து குணப்படுத்தலாம் குணப்படுத்தலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கைப்பழக்கத்தை செய்யாதீங்க செய்யாதீங்கிறீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருக்கோம், இது ஏன் இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். இது தவறாக ரைட்டா அப்படின்னு சொல்லி நான் விளக்கம் சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்தால் கொடுங்க, நான் விவரத்தை சொல்கிறேன் அப்படின்னா. ஏன் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விளக்கம் கேட்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த எங்களுடைய செல்ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நிகழ்ச்சி போட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க, யார் 2 அந்த போலீஸ் அதிகாரியும். சரி போட்டு காட்டுங்க அப்படின்னா, உடனே யூடியூப்லேருந்து ஒரு நிகழ்ச்சி போட்டு காட்டுறாங்க. அப்போ ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் அந்த செக்ஸாலஜி மருத்துவரை நம்பித்தானே குடிக்கட்டு குட்டிச்சேவராகவே சின்ன பின்ன மாதிரி நாசமாக போயிட்டுருக்கீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 76 வயசில் தாத்தா சொல்கிறத கேட்க மாட்டேங்க, 30-35 வயசில் இருக்கிற ஒரு பையன் சொல்கிறாங்கிறதுக்காக அதுக்காக கேட்டு செக்ஸாலஜி மருத்துவர் சொல்கிறான்னு சேர்த்து குட்டிச்சேவராகி போய் சின்ன பின்ன ஆகிட்டுருக்கீங்க நீங்கள். அந்த மருத்துவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அந்த யூடியூப்பில் காட்டுறாரு அவர், அப்படியே எனக்கு குண்டி குடல நடுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன சொல்கிறாரு அந்த மருத்துவர் உட்கார்ந்துக்கிட்டு, கைப்பழக்கத்தில் செய்கிறது நீங்கள் மட்டும் ஆண்களை மட்டும் செய்யலை, நான் வந்து இவ்வளோ நாள் படித்த பெரிய மேதாவி, உலக சயின்டிஸ்ட்லேருந்து எனக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நிறைய விவரங்கள், அதை வச்சு நான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன், நீங்கள் இந்த யூடியூப்பை பாருங்கள் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். நீங்கள் மட்டும் கைப்பழக்கத்தில் செய்யலை, குரங்கும் கைப்பழக்கத்தில் செய்யும், யானையும் கைப்பழக்கத்தில் செய்யும், பூனையும் கைப்பழக்கத்தில் செய்யும் அப்படின்னு அவர் பேசுகிறார். அதை பார்த்தவுடனே
என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அவர் காட்டி கேட்குறாரு, என்னங்க இவர் சொல்கிறது கவனமாக இன்னொரு முறை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போடுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் ஆமாம், குரங்கும் கைப்பழக்கத்தில் செய்யும், யானையும் கைப்பழக்கத்தில் செய்யும், பூனையும் கைப்பழக்கத்தில் செய்யும்னு தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்த தமிழ்நாட்டில் ஆளான ஒரு பைத்தியக்கார மருத்துவர் சொல்கிறாருன்னா யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் அந்த ஆளை நம்பியாக ஓடி போய் வைத்தியம் செய்வீங்க? இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கே எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தமிழ்நாட்டுக்கே ஒரு பிறந்த சாபத்தீடு இவங்கெல்லாம், சாபத்தீடு. குரங்கு கைப்பழத்தில் செய்யுமா, யானையும் கைப்பழத்தில் செய்யுமா? யூடியூப்பில் இன்றைக்கி இப்போ இந்த நிமிஷத்தில் போட்டு பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை. அந்த மருத்துவர் சொல்கிறார், குரங்கு கைப்பழத்தில் செய்யும், யானையை கைப்பழத்தில் செய்யும்னா அவன் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கான், தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கான், தமிழ்நாட்டில் ஆளாகி தான் இருக்கிறான். இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை குடி கெடுக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க. எப்படின்னாக்க, வீரபாண்டி கட்டபொம்மன் பிறந்ததும் இதே நாட்டில் தான் பிறந்தான். வீரபாண்டி கட்டபொம்மன் பிறந்ததும் இதே நாட்டில் தான் பிறந்தான். எட்டப்பனும் இங்கே தானே பிறந்தான். புரியுதா உங்களுக்கு? வீரபாண்டி கட்டபொம்மன் பிறந்ததும் நம்ம தமிழ்நாட்டில் தான், எட்டப்பனும் பிறந்ததும் நம்ம தமிழ்நாட்டில் தான். அப்போ இந்த மருத்துவர் சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஊர் உலகத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி சொல்கிறேன், இந்த செக்ஸாலஜி மருத்துவர் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி கடையிலிருந்து மெட்ராஸ் வரலாம், யார் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா இது ஆங்கில மருத்துவத்தில் வந்து அவங்களுக்கு மருந்தே கிடையாது. பலகீனத்தை குணப்படுத்துறது, விந்து கட்டுப்பாடு பண்ணுறது, கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறது, இல்லறம்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு ஆண்குறிய தகுதி பண்ணி கொடுக்குறது, ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே கிடையாது அப்படிங்கிறத இதற்கு அடுத்த நிகழ்ச்சியில் நான் விளக்கம் சொல்கிறேன், நீங்கள் அதை கவனமாக பாருங்கள். அந்த அளவுக்கு இதில் தப்பு செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆங்கில மருத்துவத்தில் ஒருத்தர்கிட்ட கூட மருந்து கிடையாது. இப்போ கோட்டு சூட்டு போட்டவன் என்ன பண்ணுறான், தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலேருந்து கிராமத்துலேருந்து படித்து போய் சென்னையில் இன்றைக்கலாம் இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு போட்டுக்கிறான், ரெண்டு வார்த்தை இங்கிலீஷில் பேசிக்கிறான், தத்தக்க போதுக்குன்னு பேசிக்கிட்டு நானும் ஆங்கில மருத்துவத்தை தான் செய்வேன், ஆங்கில மருத்துவத்தை தான் போய் செய்வேன்னு சொல்லி போவாங்க. அது செக்ஸாலஜி மருத்துவர்கிட்ட உன் சொத்த புத்த பூரா எழுதி கொடுத்துருவான் அவனுக்கு. உன் சொத்த புத்த பூரா நீ எழுதி கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், ஆங்கில மருத்துவத்தில் கிடையாது. ஏன்னா உலக நாடுகளில் வேலை செய்கிற எங்களுடைய சந்ததியினர் இருக்காங்க, அவங்க சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆங்கில மருத்துவத்தில் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி, இன்னும் 200 வருஷம் ஆனாலும் சரி, இந்த செக்ஸை குணப்படுத்துறதுக்கோ விந்து கட்டுப்பாடு பண்ணுறதுக்கோ கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு மருந்து கிடையாது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கேன். அதனால் அவனை அந்த மாதிரி செக்ஸாலஜி மருந்து நம்பி உங்கள் வாழ்க்கையை வந்து ஏமாந்துடாதீங்க.